உள்ளுவதெல்லாம் உயிருள்ளல். ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜு லக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் மெயின்ஸ் படிக்கலாமா, கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ நேற்று நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபைனல் சேஃப் ஜோன் கட் ஆஃப் வந்து போட்டிருந்தேன், ஓகேங்களா? ஒரு ப்ரெடிக்ஷன் தான் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன் கேட்டிங்க, அதாவது நான் எல்லாருமே திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனலான ஒரு வீடியோ தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு 120 கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க, அதாவது 196 கொஸ்டின்ஸ் வச்சு, அந்த 4 கொஸ்டினை விட்டுருங்க. அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்றது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. அவங்க இ ஆப்ஷன் டிக் பண்ணி தான் மார்க் கொடுக்குறோன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இ ஆப்ஷன் டிக் பண்ணலாம் மார்க் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறதா இல்லை, ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே டீம் பிஸுக்கு மெயில் போடுவோம். இந்த தடவை நீங்கள் எங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து இ ஆப்ஷன் கொடுத்தாலும் எந்த ஆப்ஷன் டிக் பண்ணியிருந்தாலும் மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லா டீம் பிஸுக்கு மெயில் போடுங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அதுக்கான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், அதையும் சொல்லிடுறேன். ரிமைனிங் ஒரு 6 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ராங் கொஸ்டின் இருக்குது, ஓகேங்களா? ஐ மீன் ஆன்சர் கே ப்ராப்ளம் இருக்குது கான்ட்ரவர்சியாக, பட் அதை பற்றியும் பேசிக்காதீங்க. இப்போதைக்கு அஃபீஷியல் ஆன்சர் கே வச்சு நீங்கள் எத்தனை கொஸ்டின் பாருங்கள், அதுபடி நீங்கள் 120 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த சில பேர் கேட்பீங்க, ஆனால் நான் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்யூனிட்டி வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இன்னொரு சின்ன லாஜிக் சொல்கிறேன், நம்ம பேட்சில் இப்போ ஒரு நான் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். என்ன ஆஃபர்னா, இந்த 120 ப்ளஸில் இருப்பீங்க தெரியுமா, அதாவது நான் வந்து ஒரு மதில் மேல் பூனை மாதிரி இருக்கேனா, கிடைக்கவும் செய்யலாம் கிடைக்காமலே இருக்கலாம், நான் என்ன பண்ண தெரியலாம், நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆசைப்பட்றேன், ஆனால் இன்கேஸ் ஃபெயிலட்னா என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் தாங்க சொல்கிறேன். நம்ம பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஒன் மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ருபீஸ் உங்களுக்கு தெரியும். குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம் வரையும் நம்ம வந்து இந்த பேட்ச் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஆனால் இந்த மார்ச் மாதம் 15th நம்ம வந்து சில இந்த பேட்சை நம்ம முடிக்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான், பட் ஆனால் கண்டினியூ பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு, ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த குரூப் ஒன் மெயின்ஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி ரிஸ்கி ஜோனில் இருக்கு உங்களுக்கு குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் 75% வந்து நம்மளை ப்ரிலிம்ஸில், ஐ மீன் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கவர் ஆகும், ரைட்டு தாங்களா? இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ஃபிப்ரவரி ரிசல்ட் வரப்போ, ஓகேங்களா, இன்கேஸ், ஓகேங்களா, நான் வந்து நெகட்டிவ் சொல்ல உங்களுக்கு ஃபேக்டாக சொல்கிறேன், ரிஸ்கி ஜோனில் இருக்கவங்க மட்டும்தான், ஓகேங்களா? 135 ப்ளஸ் இருக்கணும் தைரியமாக நீங்கள் படிக்கலாம், 120 ப்ளஸ் இருக்கவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், அதனால் ரிஸ்கி ஜோனில் இருக்கணும் தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் தனியாக நம்ம 3000 பேட்ச் இருக்கும், நான் அது உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இந்த மெயின்ஸ் பேட்சை நீங்கள் படிக்கலாம், அதே சமயம் உங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நான் உங்களுக்கு தந்துடுவோம், ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா, பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அதே ஃப்ளோவில் நீங்கள் வந்து மெயின்ஸ் உட்காந்து படிக்கலாம், ஓகேவா? ஸோ இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஆஃபரு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, லேட் பண்ண வேணாம், ஓகேங்களா? ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா February 2, ஓகேங்களா? வாங்க மற்ற வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், ஐ மீன் கம்யூனிட்டி கேட்டகரிஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்துக்கோங்க. பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட். ஒரு காரியம் கஷ்டமாக இருப்பதால் நாம் பயப்படவில்லை, நாம் பயப்படுவதால் தான் அந்த காரியம் கஷ்டமாக இருக்கிறது. ஹாய் ஃபேமிலி, எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான், என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுமாரி நம்ம வந்து லைவ் வீடியோ போட்டிருந்தோம், ஓகேங்களா? லைவ் வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம், அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் கிட்டத்தட்ட 1000 வேர்ட்ஸ்க்கு மேலே வந்துருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் நானும் நிறைய சோர்ஸஸ் செக் பண்ணிட்டு, நம்ம கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். எது ரியலிஸ்டிக்காக இருக்கலாம், இது வந்து நிறைய சான்சஸ் இருக்கலாம், ஒரு 85% சான்சஸ் இது இருக்கலாம், ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இது வந்து அஃபிஷியல் கட் ஆஃப் கிடையாது, நம்ம எக்ஸ்பெக்டட் ஃபைனல் கட் ஆஃப் தான், ஓகேங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ அதேமாரி அஃபிஷியல் ரிசல்ட் டேட் கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா? அந்த அஃபிஷியல் ரிசல்ட் என்றைக்கு வரப்போகுதுன்னா February 2 சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகேங்களா, சரி வாங்க நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஃபைனல் கட் ஆஃப் 2020 டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி கேட்டகரி சொல்கிறேன், அதர்ஸ் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா, அதில் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 140 to 145 கொஸ்டின்ஸ் ஆங்க எல்லாமே, ஓகேங்களா? எல்லாத்துலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு வச்சுருக்கிறாங்க, ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க, சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 வச்சுக்கோங்க, அதாவது அந்த 4 கொஷின்ஸ் விட்டுட்டு எல்லாதான் 6 கொஷின் நம்ம போட்டாலும் ஒரு 4 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து ரைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ பார்ப்போம், நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் தான் சொல்லுவேன். நாளைக்கு நீங்கள் அதாவது மேபி ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணி அதை அக்ரி பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே மார்க் கொடுப்பாங்க தான், ஓகேங்களா? இருந்தாலும் சேஃப்டிக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது, கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் தான் அது, ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா
142-145 questions வச்சிங்கனா நீங்க மெயின்ஸ் प्रिபெயர் பண்ண ஆரம்பிச்சிரலாம் ஓகேங்களா. உமன் ஜெனரல்ஸ் பாத்தீங்கனா 138-141 questions கரெக்டா வச்சிருந்தீங்கனா நீங்க வந்துட்டு படிக்கலாம். PSTM 130-134 PSTMனா person studied in தமிழ் மீடியம் ஓகேங்களா. அதாவது நீங்க டிகிரி வரைக்குமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் ஓகேங்களா. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. PSTM W பாத்தீங்கனாக்க 125-129 ஓகேங்களா. எத்தனை questions அடிச்சிருக்கணும். அடுத்தது எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 117-120 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கணும். உமன் 116-119 கொஸ்டின்ஸ். பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா ஓகேங்களா 112-116 ஓகேங்களா. அடுத்தது பிசிஎம் பிசி முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்கிறேன் 120-124 இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கலாம். அதேமாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு போயிருக்காங்க ஓகேங்களா. கம்யூனிட்டி பிசிக்கு பார்த்தீங்கன்னா பேக்அவுட் கிளாஸ். ஜென்ரலுக்கு வந்து 126-129 உமன்ஸாக இருந்தீங்கன்னாக்கா பிசி உமன் 125-129 பிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா 123-126 ஓகேங்களா. கம்யூனிட்டி எஸ்சிஏ எஸ்சிஏ இருந்தது இயர் ஜென்ரல் 101-106 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ஓகேங்களா. கம்யூனிட்டி எம்பிசி ஜென்ரல் 122-126 கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்கணும். உமன் 120-124 பிஎஸ்டிஎம் 118-121 பிஎஸ்டிஎம் டபிள்யூ 114-118 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 கொஸ்டின்ஸுக்கு எல்லாருக்கும். எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 95+ அப்படின்றது தான் டார்கெட்டு. இருந்தாலும் எஸ்டி நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ்டி ப்ளஸ் பிஎஸ்டிம்லாம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இருக்கலாம் ஓகேங்களா. 100+லாம் படிக்க நிம்மதியாக இருக்கலாம். நேற்று ஒருத்தர் வந்து 87 கேட்டிருந்தீங்க பட் இருந்தாலும் 95+ தான் சேஃப் ஜோனு ஓகேங்களா. ஸோ இதுதாங்க நம்ம வந்து 23 hours முன்னாடி போட்டு இந்த போலிங்கு ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1000 words கிட்ட விழுந்துருக்குது. 20 comments கொடுத்துருக்காங்க. 110+ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 36% அடிச்சிருக்காங்க. 115+ பார்த்தீங்கன்னா 29% அடிச்சிருக்காங்க. 125+ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 18% அடிச்சிருக்காங்க. 135+ பார்த்தீங்கன்னா 8% 145+ பார்த்தீங்கன்னா 9% வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாட்ஸு. ஸோ இது வந்து பியூராக எக்ஸ்பெக்டட் தான் ஓகேங்களா. இதுதான் அஃபீஷியல் கிடையாது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நிறைய பேர் சுற்றிகிட்டே இருப்பீங்க படிக்கலாமா வேணாமான்னு ஒரு டவுட்லேயே இருப்பீங்க. இந்த டவுட்லேயே உங்களுக்கு வந்து பிப்ரவரி 2 வரைக்கும் ஓடிடும். அதனால் அந்த டவுட்டில் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இது. ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் வச்சுக்கோங்க, நான் சொன்ன கட் ஆஃபை நம்பி தயவு செஞ்சு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு ஒரு 100,000 40,000 50,000 35,000 கட்டி ஜாயின் பண்ணுறாதீங்க. நான் தான் சொல்லுவேன், இது வந்து பியூர்லி எக்ஸ்பெக்டட் தான் ஓகேங்களா. உங்களுக்கு அஃபீஷியல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டியூட் கூட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரிசல்ட் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களா தெரியுமா போங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க ஓகேங்களா. அவ்வளோதான் விஷயம். மற்றபடி நீங்கள் வந்து ஜென்ரலாகவே நீங்கள் வந்துட்டு எல்லாருமே சொல்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் பிஎஸ்டி வச்சுருக்கீங்க ப்ளஸ் 140+ 137லாம் அடிச்சிட்டிங்கன்னா 135+ ஓகேங்களா. என்ன பாருங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 135+ பிஎஸ்டி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் நிம்மதியாக எல்லாத்தையும் நிம்மதியாக படிங்க ஓகேங்களா. அதுமாரி 140+ எல்லாருமே அடிச்சிருக்கீங்க ஜென்ரலில் அப்படின்னாக்கா 145, 140, 138 இந்த ரேஞ்செல்லாம் அடிச்சிருக்கீங்க, நீங்கள் நிம்மதியாக படிக்கலாம் ஓகேங்களா. ஆனால் தயவு செஞ்சு பெரிய இன்ஸ்டியூட் போய் பெரிய அமௌண்ட்டை போட்டு லாக்க வேணாம். நம்மக்கிட்ட டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸுக்கு பேட்ச் அவைலபிளாக இருக்குதுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா மொத்தம் 13,000 தான். அதில் 3,000 பார்த்திங்கன்னா ஹார்ட் காப்பி. என்ன ஹார்ட் காப்பினா டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸுக்கு மொத்தம் நான் 39 tests பிளான் பண்ணுறேன். அந்த 39 testsக்கான ஆன்சர் ரைட்டிங் புக்லெட்டை நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம். அதுக்கு தான் அந்த 3,000. ரிமைனிங் 10,000 தான் ஃபீஸு. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த குரூப் 1 மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுல எனக்கு என்ன விஷயம், இன்கேஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஒருவேளை ஃபிப்ரவரியில் வந்து ஃபெயில் ஆயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, காசு வேஸ்ட் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன் பாருங்களேன். நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸ்ஸு எந்த அளவுக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு சிலபஸ்க்கு எவ்வளோ காமனாக இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுதாங்க நம்மளோட ஷெடியூலு. ஷெடியூல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஷெடியூல் படி தான் கிளாஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் என்னென்ன எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் 6 சோஷியலிசிசம், சயின்ஸ் அண்ட் டெக்ல 6 tests, எக்கனாமிக்ஸில் 1 hour, பாலிட்டியில் 1 hour ஓகேங்களா. பட் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா March 15 வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க, ஐ மீன் ஃபுல் ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. 16 இருக்கிற 31 வந்து ஃபுல்லாக அதிலே பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து சில இதில் ஐ மீன் ஷெடியூல் அப்டேட் பண்ணி நம்ம பேட்ச் கொடுத்துருவோம் சீக்கிரமாக ஓகேங்களா. 2-3 டேஸில் சண்டே ஈவினிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. சரி வாங்க, இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் என்ன தான் இருக்குது, எப்படி தான் படிக்கிறது அப்படின்னு டவுட் இருக்கும்ல. மெயின்ஸ்னால் என்னென்னு தெரியுது அவங்களுக்கு தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சின்ன டீட்டெயில்ஸ் தான். சேலரி வந்து பார்த்திங்கன்னா 56,000 171,000 ரிவைஸ் கேள்விப்படி ஓகேங்களா. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் மொத்தம் 9 papers இருக்குது, ஐ மீன் சாரி மொத்தம் 3 papersங்க. இந்த 3 papersில் மொத்தம் 9 units இருக்குது சாரி ஓகேங்களா. மொத்தம் 9 units இருக்குது. மொதல் யூனிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேப்பர் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர்.
செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிட்யூட் மென்டல் எபிலிட்டி, அதில் கூட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கலந்துருக்கும். சாப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா யூனிட் இன் இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா. யூனிட் டூ பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். பேப்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. யூனிட் டூ பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி அண்ட் இந்தியா. இந்த ஒம்பது யூனிட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி வாங்க இப்போ நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் டாப்பிக்கும் இதுவும் என்னென்னலாம் காமனாக இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், குரூப் டூ டிஏ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மொத்தம் பத்து யூனிட் இருக்குது ரைட்டுங்களா. இந்த பத்து யூனிட்ல பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் ரைட்டுங்களா. இந்த எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் த்ரீல யூனிட் த்ரீ எக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக படிப்பீங்க, டெஸ்ட் பேட்சோட படிப்பீங்கன்றப்ப ஸோ அந்த எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ ட்ரிக்கி இருந்தால் நீங்கள் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ப்ரிலிம்ஸில் குரூப் டூ டிஏ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூனிட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரைட்டுங்களா. ஸோ நம்ம இதில் இந்த ஒம்பது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூவில் யூனிட் ஒன் குவாலிட்டி. ஸோ இந்த மெயின்ஸ் அளவுக்கு படித்தா என்னவும் ப்ரிலிம்ஸ் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ ட்ரிக்கியே கேட்டாலும் கான்செப்ட் புரிஞ்சுட்டு தான் படித்தவன் மெயின்ஸுக்கு ரைட்டுங்களா. யூனிட் நைன் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் யூனிட்டும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்களா. இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஒன் யூனிட் டூ சோஷியல் இஷ்யூஸில் வந்துருங்க. நல்லாச்சுங்களா, ஒரு டெவலப்மெண்ட்னால எதில் வரும், நம்ம சமுதாய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக எடுக்கிற முயற்சியில் தான் வந்து டெவலப்மெண்ட்டே வருது ரைட்டுங்களா. ஸோ அப்போ சோஷியல் இஷ்யூஸ்னால் அதில் தானே வருது. ஸோ அப்போ அதில் வர ஸ்கீம்ஸு இது எல்லாமே எதில் வந்துடும், கரண்ட் அஃபேர்ஸில் பாதி கவர் ஆகிடும் ரைட்டுங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிடும். ஸோ யூனிட் நைன் யூனிட் டூவும் கிட்டத்தட்ட நம்ம பேப்பர் ஒன் யூனிட் டூக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் சோஷியலிஸ்ட் படித்தாலே இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் டென் பாருங்களேன் மேக்ஸ் ஷார்ட் கட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரிலிம்ஸில். மெயின்ஸில் பேப்பர் ஒன் யூனிட் த்ரீ மேக்ஸ் இருக்குது, ஸ்டெப் பேஸ் பண்ணி பார்ப்போம். அதை ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம மெயின்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் எப்படி கொடுத்துருக்கோம், ஷார்ட் கட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம், ஃபார்முலாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நார்மல் இதுலேயே ஓகேங்களா ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ நம்ம மெயின்ஸ்க்கு அதே லெவல் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ப்ரிலிம்ஸில் யூனிட் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. யூனிட் செவன் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இந்திய நேஷனல் மூவ் படிக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கணுன்ற ஒரு கண்டினியூட் மைண்ட் வந்துகிட்டே இருக்கும் புரியுதுங்களா. மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கண்டினியூட்டி இருக்கும் மைண்டில் ஓகே, படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூனிட் எயிட் பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் ரைட்டுங்களா, தமிழ் சம்மந்தப்பட்டது இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேப்பர் டூ யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் லிட்ரேச்சர் அந்த ஹெரிட்டேஜ் அந்த லைக்குலாட ஓகேங்களா. இந்த பேப்பர் டூ படிக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து பத்து கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா யூனிட் எயிட்டில். ஸோ நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, பேப்பர் த்ரீ யூனிட் ஒன் ஜாகிரஃபி அந்த அளவுக்கு ஈக்குவல் ஆகிடும். யூனிட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸுங்க ஓகேங்களா. பேப்பர் டூ யூனிட் டூ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக ரொம்ப டெப்த்தாக படிக்கிறது தான் வந்து மெயின்ஸுக்கு. அதனுடைய பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸில் படிச்சிடும். ஸோ ப்ரிலிம்ஸ் இதுவும் படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் த்ரீ யூனிட் டூ பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டு. இப்போ நம்ம புது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒனில் என்விரான்மெண்ட் எக்காலஜின்னு ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கும்போது அந்த ப்ரிலிம்ஸ்க்கான கொஸ்டின் நீங்கள் அதில் வர ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் அடிச்சிடலாம்ல. ஸோ இதெல்லாமே காமனாக இருந்து. சரி ஓகே, இப்போ குரூப் ஒன் மெயின்ஸு ஓகேங்களா, பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ மொத்தம் எத்தனை எத்தனை மார்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ஒன்று இரநூத்தம்பது மார்க் தான், பேப்பர் டூவும் இரநூத்தம்பது மார்க் தான், பேப்பர் த்ரீயும் இரநூத்தம்பது மார்க் தான் ஓகேங்களா. இதில் அப்ராக்சிமேட்டாக என்ன கட் ஆஃப் இருக்கும், நம்ம எத்தனை கொஸ்டின் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பதுக்கு ஒரு நூற்றி அறுபது ப்ளஸ்லேருந்து நூற்றி அறுபத்தெட்டு 160 to 168 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் இருந்திங்கன்னா ஒரு சேஃப் ஜோனும் ஓகேங்களா. மூணுத்துக்குமே அதே கேட்டகரி தான் ஓகேங்களா. 160 to 168 பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ இது வந்து நான் முழுக்க முழுக்க டாப் ரேங்கர்ஸ் மைண்டில் வச்சு தான் பேசிகிட்ருக்கிறேன் ஓகேங்களா. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 569 தான் டாப் ரேங்க்கு டோட்டலாகவே இன்டர்வியூலாம் சேர்த்து ஓகேங்களா. ஸோ அப்ராக்சிமேட் கட் ஆஃப் ஃபார் த்ரீ பேப்பர்ஸ், மூணு பேப்பர் சேர்த்தா எவ்வளோ கட் ஆஃப் வரும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் நூற்றி அறுபது மூணு பேப்பரில் எடுத்திங்கன்னா 480 ப்ளஸ் வருவீங்க. அதே 168 ரேஞ்சில் இருந்தீங்கன்னா 504 வருவீங்க இங்கேயே. இப்போ மூணு பேப்பர் சேர்த்தனா 750 மார்க், 750 480 to 504 தான் ரேஞ்ச் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா. இல்லை இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100 மார்க், இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 மார்க் எடுக்க சான்ஸ் இருக்குது, 50 மார்க் எடுக்கும் சான்ஸ் இருக்குது, 75 மார்க் எடுக்கும் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த மூணு தான் மைண்டில் வச்சுக்கோங்க, இது கம்மியாக நீங்கள் யோசிக்காதீங்க இன்டர்வியூவில், அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. ஒருவேளை நீங்கள் 480 கூட இந்த 40 மார்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ ப்ளஸ் இந்த மெயின்ஸ் மார்க் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருவீங்க,
அதை பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 480 ப்ளஸ் 50, 480 ப்ளஸ் 75. அதே அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 504 ஓகேங்களா, 504 ப்ளஸ் 40, 504 ப்ளஸ் 50, 504 ப்ளஸ் 75 ஓகேங்களா. 850 எவ்வளோ ஆவீங்க, அதாவது 750 பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் மட்டும் ப்ளஸ் ஒரு 100 மார்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்ட்ரி ஓகேங்களா. அப்போ இந்த 850 எவ்வளோ ரேங்க் அதுதான் பார்ப்பாங்க. ப்ரிலிம்ஸ் மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, மெயின்ஸும் இன்ட்ரி மட்டும் தான் ரேங்க்குக்கு எடுத்துப்பாங்க ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஓவராலாக ஒன்லி மெயின்ஸ் இன்ட்ரி மார்க்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்களா, ஃபைனல் மார்க்ஸ் எவ்வளோ டார்கெட் வச்சா நீங்கள் சான்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இந்த 480 ப்ளஸ் 40 என்னாவது யோசிச்சு பாருங்கள், 520 அதாவது கிட்டத்தட்ட 520. 480 ப்ளஸ் 50 பார்த்தீங்கன்னா 530. 480 ப்ளஸ் 75 பார்த்தீங்கன்னா 555. நமக்கு எவ்வளோ 569 தான் ஃபஸ்ட் ரேங்கே எடுத்துடலாம். அப்போ கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் இருந்தீங்கனாலே நீங்கள் எக்ஸாம்குள்ளே வந்துடுறீங்க, கண்டிப்பாக போஸ்டிங் அந்த 66 போஸ்டிங்கில் வந்துடலாம் ரைட்டுங்களா. அதே அடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி அந்த 168 ப்ளஸில் போகிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா 504 ப்ளஸ் 40 பார்த்தீங்கன்னா 544, 504 ப்ளஸ் 50 பார்த்தீங்கன்னா 554. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா, வேறு இல்லை பிச்சு பெடல் எடுக்கிறான் அப்படின்னு ஒரு ஆட்சி இருந்தீங்கன்னா இது வந்து நடக்குது டவுட்டு தான். 579/850 ஓகேங்களா. ஸோ இதுதாங்க, இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் கொஸ்டின் பேப்பர் என்ன தான் இந்த இதுக்குள்ளே தாங்க செட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு டஃப்னஸ் இருக்கும், அப்படியே கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு தான் திருத்துவாங்க. இவ்வளோ மார்க்கில் அள்ளி அள்ளியெல்லாம் போட மாட்டாங்க, இதுக்குள்ளே அடக்கி லாக் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 யூனிட் இருக்குன்னு சொன்னால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 26 கொஸ்டின் இருக்கும். இந்த 26 நீங்கள் 20 கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க ரைட்டுங்களா. அதுலேயும் ஒவ்வொரு இது எது எது கம்பல்சரி அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள். இப்போ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா செஷன் ஏ செஷன் பி, யூனிட் 2 செஷன் ஏ செஷன் பி இருக்கும், யூனிட் 3 செஷன் ஏ செஷன் பி இருக்கும் ஓகேங்களா. மொதல் பேப்பரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரஃப் ஷீட் 4 இருக்கும், என்னென்னா மேக்ஸ் இருக்கும் அதில் ஓகேங்களா. யூனிட் 1 பார்த்தீங்கன்னா 4x10 4x15, 10 மார்க் கொஸ்டின்னாக்கா நீங்கள் 150 வேர்ட்ஸ்க்குள்ள எழுதணும் 41 லைன்ஸ். அதே 15 மார்க் கொஸ்டின் 4x15 60 மார்க் ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க ஓகேங்களா. 250 வேர்ட்ஸ் எழுதணும் ஓகேங்களா, அதாவது நாட் எக்ஸைனிங் 250 வேர்ட்ஸ்னா 250 வேர்ட்ஸ் தாண்டக்கூடாது ஓகேங்களா. 75 லைன்ஸ். இந்த வேர்ட்ஸ் கவுண்ட்டு, இந்த வேர்ட்ஸ் எப்படி கரெக்டாக எழுதுறது, இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x10 2x15 தான் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 5x4 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 அது வந்து மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3x2 கேட்பாங்க ஓகேங்களா. அடுத்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ரஃப் ஷீட் 2 தான் இருக்கும் ஓகேங்களா. யூனிட் 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5x4 5x4 அப்படி தான் கொடுப்பாங்க, 4x10 4x15 மார்க். ஸோ 10 மார்க் 15 மார்க் தான். செஷன் ஏ செஷன் பி யூனிட் 2 பார்த்தீங்கன்னா 3x10 3x15, இப்போ 4 கொஸ்டின் கொடுத்து 3 எழுதி சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்த இது இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ரஃப் ஷீட் வந்து 2 கொடுத்துருவாங்க லாஸ்ட்டாக. யூனிட் 1 பார்த்தீங்கன்னா 3x10 3x15, யூனிட் 2 3x10 3x15 தான், யூனிட் 3 பார்த்தீங்கன்னா 4x10 4x15 தான் ஓகேங்களா. அதாவது 4 கொஸ்டின் கொடுத்து 3 எழுதி சொல்லுவாங்க, 5 கொஸ்டின் கொடுத்து 4 கொஸ்டின் சொல்லுவாங்க, இந்த ரெண்டு கேட்டகரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ மற்ற இன்ஸ்டியூட்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் இருக்குங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து 6 மந்த்ஸ் கோர்ஸு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள். நம்மளுடையது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 16 தான், அதுலேயும் வந்து 3000 பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி ஆன்சர் ரைட்டிங் புக்கில் எடுக்குது தான். ஜனவரி பிப்ரவரி மார்ச் தான் டார்கெட்டு, பிப்ரவரி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா மார்ச் ஏப்ரல் அதாவது எக்ஸாம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், குரூப் ஒன் மெயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேலிட்டி. இந்த கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா, ஃபுல் ப்ராக்டிஸ் கொடுப்பேன் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை நான் வந்து குரூப் 1 தான் கிளியர் பண்ணணும் அது மட்டும் தான் மைண்டு, நான் அடுத்த வருஷம் வரப்போது தான் வேறு எந்த எக்ஸாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன நம்பி வந்து ஜாயின் பண்ணுங்கள். 1 இயர் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. மாதம் மாதம் 1500 பேட்சு ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் புக்லெட்டு. இந்த 3000ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, 45 டெஸ்ட்ன்றதால 4887 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஆன்சர் ரைட்டிங் புக்லெட் மட்டும் ஓகேங்களா. ஸோ இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு 9600-81-9370. இல்லை நான் இப்போ வந்து குரூப் 1 வந்து ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்குது, நான் வந்து குரூப் 2 படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க, 3000 மட்டும்தான் ஓகேங்களா. 500 ஒருத்தானே உங்களுக்கு ஓஎம்ஆர் ஹார்ட் காப்பி உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த மெயின்ஸ் வந்து பேட்ச் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் பர் மந்த்து ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மாதம் மட்டும் எக்ஸ்ட்ரா 3000 கட்டுவீங்க. 8 மார்க் டெஸ்ட் இருக்குது, அந்த 8 மார்க் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் ரைட்டிங் புக்லெட் மட்டும் இருக்கும், அந்த புக்லெட்டுக்கான காஸ்ட் எக்ஸ்ட்ரா 3000. நீங்கள் எப்போ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அமௌண்ட் பே பண்ணிட்டு 15 டேஸில் உங்களுக்கு ஹார்ட் காப்பி அனுப்பிடுவேன் ஓகேங்களா, கொரியர் பண்ணுறேன் ஓகேங்களா. மற்றபடி மெட்டீரியல்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே வந்து PDF தான் ஓகேங்களா. திருக்குறள்லாம் PDF கொடுத்துருவேன், ஒரு SAF மாடல் கொடுத்துருவேன், மற்றெல்லாம் அப்படி கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ மற்ற டாபிக்ஸ் எல்லாமே வந்து வீடியோ கிளாஸஸ் கொடுப்பேன், ட்ரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு எது வரலையோ அதான் படிக்க வைக்க போகிறேன் ஓகேங்களா. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்துக்கான பேட்ச் சீக்கிரம் முடிய போது ஜாயின் பண்ணிக்கோங்க, லேட் பண்ணாதீங்க. அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா February 2nd ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பி என்கிட்ட ஜாயின் பண்ணலாம், கம்மியான ஃபீஸ் தான் ஓகேங்களா. மற்ற எல்லாரோட நம்ம கம்மியாக நடத்திட்டுருக்கிறோம், நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுவும் ஆன்லைன்லேயே இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெலகிராம்லேயே உங்களுக்கு வந்து நான் யூடியூப் லிங்க்ஸ் கொடுத்துருவோம், உங்கள் மெயில் ஐடிக்கு ஆக்டிவேட் பண்ணி ஓகேங்களா. அதேமாதிரி டெஸ்ட்டு எப்படின்னாக்க
நீங்கள் எழுதிட்டு ஐ மீன் நான் உங்களுக்கு ஆன்சர் புக்கில் கொடுத்துருவேன்னா அதில் நீங்கள் எழுதி ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கண்டக்ட் பண்ணி நம்ம குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தருவேன். ஓகேங்களா? கரெக்ஷன் எப்போ இருக்குனாக்கா என்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது, ஒரு ஃபோன்லேருந்து நான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுவேன், இன்னொரு வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து அனுப்பிட்டிருப்பேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அதில்ன்ட்டு முதல்ல எக்ஸாம் நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம், நிறைய ரூல்ஸ் கொடுத்துரும், அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க, புரியுதுங்களா? ஸோ அதேமாதிரி வீடியோ கிளாஸஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீடியோ கிளாஸ் கூட தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வைக்கிறோம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக வைக்கல, என்ன ரீசனா இந்த வீடியோ கிளாஸஸோட படிக்கும்போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கிளாஸில் தான் உங்களுக்கு ஆன்சருக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பர் 9600-8193-70. தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். கோவா போட்டு மெசேஜை டெலிட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. நாம் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதெல்லாம் மேட்டரில், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போட்டோன்றதான் முக்கியம், சரிங்களா? நிம்மதியை தேடி அலையாதீங்க, அதில் ஒரு யூஸும் கிடையாது, அது உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா? நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? பை ஃப்ரெண்ட், டேக் ஆல் தி பெஸ்ட்.